ஏழைகள் போட்ட ஓட்டுகளால் வெற்றி வாகை சூடிய கர்நாடக காங்கிரசார் சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்களுடைய மாஸ்டர் பிளான் பே சிஎம் முதல்வர் பசவராஜ் பொம்மை தெருவெல்லாம் போஸ்டர் இதுதான் பாஜக தோல்வியடைஞ்சதுக்கு காரணமா இல்ல சட்டப்பேரவைக்குள்ளேயே ஆபாச வீடியோக்கள் பார்த்ததுதான் பாஜகவினுடைய வெற்றிய பறிச்சதா கர்நாடக தேர்தல் பொறுப்பாளர் அண்ணாமலை மன்னக்கவிய விவகாரம் அடுத்த ரெண்டு மாதத்துல தமிழக பாஜக தலைவர் போஸ்டிங்ல இருந்தும் அண்ணாமலை நீக்கப்படுவார் என டெல்லி வட்டாரம் தகவல் திராவிட நிலப்பரப்பிலிருந்தே பாஜகவை அகற்ற மெகா திட்டம் மு க ஸ்டாலின் எடுக்கும் பிரம்மாஸ்திரம் நிதிஷ்குமாருடன் அடுத்த கட்ட மீட்டிங் எப்போது கர்நாடகாவில் மல்லிகார்ஜுன கார்கே உச்சரித்த நாகப்பாம்பு வெளியேறியது அடுத்து ஒரு சிஎம் ரெண்டு டெப்டி சிஎம்மோடு களமிறங்கும் கர்நாடக காங்கிரஸ் கட்சி இது பிரசாத் சிக்னேச்சர் கர்நாடகாவில் அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற பெரிய லெவலிலான பேச்சுக்கள் மட்டும் இல்லை போட்டி அப்படிங்கிறது களத்துக்குள்ளேயே யதார்த்தமான ஒரு உண்மையாக இன்றைக்கி மாறி நிற்கிது டி கே சிவகுமார் அவர்கள் பெரிய லெவலில் எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடியதில் திறம்பட செயல்படக்கூடியவர் அதுவும் சித்தராமையாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் சித்தராமையாவினுடைய அபிமானி இந்த தேர்தலில் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு அதை வெற்றிகரமாக செஞ்சு முடித்தவர் தான் டி கே சிவகுமார் அவர் தான் அடுத்த முதல்வர் வேட்பாளர்னு ஆரம்பத்திலேயே அறிவிக்கிறதுக்கு அவர் பெரிய லெவலில் கேட்டிருந்தார் ஆனால் காங்கிரஸினுடைய தலைமையிடம் அதுக்கு ஒத்துக்கலை முதல்ல ஜெயிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் யார் முதல்வர் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு காரணம் 2018 நடந்த தேர்தல் அப்போ வந்து முதல்வர் வேட்பாளரை அறிவித்ததுக்கப்புறம் வந்து போட்டியை சந்தித்ததுனால காங்கிரஸார் ஒரு கோஷ்டிக்கு ஆதரவாகவும் இன்னொரு கோஷ்டிக்கு எதிராகவும் செயல்பட்டதனுடைய விளைவு கர்நாடகாவில் அவங்க பெரிய லெவலில் ஜெயிக்க முடியல 80 தொகுதி மட்டும்தான் 2018 கிடச்சிது இப்போது அது முதல்வர் வேட்பாளரை அறிவிக்காததுனால எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்ததுனுடைய கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி தான் இன்றைக்கி காங்கிரஸ் 136 இடத்துல வெற்றி பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் விவசாய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தர்ஷன் அவரும் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு தான் ஆக மொத்தத்தில் 137 இடங்களில் காங்கிரஸ் வந்து அபார வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை ஒரு தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் திராவிட மண்ணிலிருந்தே பாஜகவை அகற்றி விட்டோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்ததுலேருந்து ஒட்டுமொத்த கர்நாடகா கேரளா ஆந்திரா அதுக்கப்புறம் தெலுங்கானா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்குள்ள பாஜகவால் நுழையவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கார் இது இன்னொரு பக்கம் இப்போது சித்தராமையா அவனுடைய மகன் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்னோடய அப்பா தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு சித்தராமையா ரொம்ப சீனியரான ஆள் தான் இல்லைன்னு சொல்லலை அவருடைய கடைசி காலம் நெருங்கிருச்சு அப்படிங்கிறதுனாலையும் மகனுக்கு பெரிய லெவலில் வாய்ப்பு கொடுக்கறதுனாலையும் அவர் வந்து இந்த எலெக்ஷனோட நான் முடிச்சுக்கிறேன் அதனால் எனக்கு போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறதா காங்கிரஸ் சைட்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லுது ஆனால் ஒருத்தரோட முடிவு அப்படிங்கிறது முக்கியமாக ஒரு பெரிய ஆரம்பத்துக்கான அஸ்திவாரம் அப்படிங்கிறது முக்கியமானு கேட்டால் இங்கே ஆரம்பத்துக்கான அஸ்திவாரம் தான் முக்கியம் அப்படிங்கிறதுல அந்த முடிவை தான் காங்கிரஸ் எடுக்கும்னா எல்லாரும் சொல்கிறாங்க அதுக்காக சித்தராமையா அவர்களை ஓரங்கட்ட மாட்டாங்க அவருக்கு கர்நாடக சட்டமன்றத்துக்கான தலைவர் போஸ்டிங் கொடுக்கறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சட்டப்பேரவை தலைவர் போஸ்டிங்கான அவரை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டி கே சிவகுமார் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இறங்குவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ரெண்டு துணை முதல்வர் போஸ்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக காங்கிரஸ் வந்து முடிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு அந்த ரெண்டு போஸ்டிங்கில் ஒன்று வந்து டி கே சிவகுமார் அவர்களுக்கும் இன்னொரு போஸ்டிங் வந்து பரமேஸ்வர் அவர் ஏற்கனவே வந்து துணை முதல்வராக இருந்தவர் தான் ஸோ துணை முதல்வர் போஸ்டிங்லேயே வந்து போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் இருக்கு ஸோ தேர்தல் அறிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் அவர் தான் பெரிய லெவலில் ஈடுபாடோடு செயல்பட்டார் மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாடு மாதிரியே தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக மாநிலத்தில் கல்விக் கொள்கை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்ன அவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கர்நாடகாவில் ஹிசாப் விவகாரத்தில் பெரிய லெவலில் முஸ்லீம்களுக்கு வந்து பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்துச்சு ஸோ கல்விக் கொள்கை ரீதியாக வந்து அவர் தயாரித்து கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த கர்நாடகாலையும் 16% வாக்குகள் வச்சிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய கவனத்தை பெற்றுச்சு 4% இடஒதுக்கீட்டை பறித்த முஸ்லீம்கள் வந்து அங்கே பெரிய லெவலில் போராட்டங்கள்லாம் நடத்தலை
இசாப் விவகாரத்தில் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டினாங்க. 4% இடஒதுக்கீடு பறிச்சப்பையும் ரொம்ப அமைதியாக தன்னுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இங்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் 10.5% இடஒதுக்கீடு வேணும், 10% இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு வந்து பெரிய லெவலில் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது பெரிய லெவலில் எடுக்காதுன்னு அப்படிங்கிறத தெரிஞ்சு தொண்டர்களை தூண்டி விட்டுறாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நேரடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி எலெக்ஷன் டயத்தில் கூட அமித்ஷாவுக்கு ஓங்கி கொட்டு வச்சு அனுப்பிச்சது தான் உச்சநீதிமன்றம். ரொம்ப உன்னிப்பாக வந்து 4% இடஒதுக்கீடு வந்து ஹியரிங்கில் இருக்கும்போது யாரை கேட்டு நீங்கள் அங்கே போய் பேசுனீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தார் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி. இப்படி வந்து கர்நாடகாவில் பாஜகவுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவுமே களமிறங்கச்சு அப்படிங்கிறத தான் சொல்லணும். அந்த வகையில் கர்நாடகாவில் ஒரு முதல்வர் ரெண்டு துணை முதல்வர் அப்படிங்கிற வகையில் களமிறங்குறாங்கங்கிற தகவல் வெளியாகுது. முதல்வராக சித்தராமையாவே போடலாமா, இல்லை துணை முதல்வராக சித்தராமையாவை போட்டுட்டு முதல்வராக வந்து டிகே சிவகுமார் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா, காலத்தொட்டு வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக மக்களுடைய காலத்தொட்டு வணங்குறேன் அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் நான் ஜெயிலில் இருந்தப்போ என்னைய நேரடியாக வந்து சந்தித்தாங்க சோனியா காந்தி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒரு சாதாரண ஒரு தொண்டன் அப்படிங்கிற நிலையிலேருந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய முதல்வர் வேட்பாளருங்கிற போஸ்டிங்க்கு போனவர் தான் டி கே சிவகுமார். அவர் இருக்கும் போது மட்டும்தான் கர்நாடக காங்கிரஸ் வந்து ஒருங்கிணைந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சித்தராமையா அவர்களுக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து சித்தராமையா அவரோட ஆதரவாளர்களுக்கு மட்டும்தான் மகிழ்ச்சி கொடுக்கும். இதே டி கே சிவகுமார் அவர்களுக்கு போஸ்டிங் கொடுத்தாங்கன்னா ஒட்டுமொத்த காங்கிரஸாரும் அது சந்தோஷப்படுவாங்கன்னு தான் கிரவுண்ட் ரிப்போர்ட் சொல்லுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா டி கே சிவகுமார் அவர்கள் 224 தொகுதிகளிலையுமே ஆட்கள் வச்சிருக்கார். அப்படி இருந்தும் காங்கிரஸ் 223 தொகுதியில் தான் போட்டியிட்டதுங்கிறது வேற கதை. அப்படி போட்டிட்டு கர்நாடகா காங்கிரஸ் வந்து 136 இடங்களில் ஜெயிச்சு பாஜகவுக்கு வெறும் 65 இடங்களை மட்டும்தான் விட்டு கொடுத்துருக்குன்னு சொல்லணும். பாஜக வந்து நம்ம குமாரசாமி தலைமையில் பெரிய லெவலில் தேர்தலை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேவகபுடாவினுடைய கடைசி ஆசை கண்ணீர் விட்டு அழுதார், என்னுடைய குடும்பத்துக்கு வந்து கடைசி வாரிசுக்காவது வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. அப்படி வந்து தேவகபுடாவினுடைய அழுகையை கூட கர்நாடக மக்கள் வந்து பொருட்டாக எடுத்துக்கல. அதுக்கான காரணம் அப்படிங்கிறது ஈஸ்வரப்பா அவனுடைய பேச்சு. முஸ்லீம்களுடைய ஓட்டுக்களே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 9 முஸ்லீம் வேட்பாளர்களை ஜெயிக்க வச்சுருக்கு, 12 அமைச்சர்களை தோல்வியடைய வச்சுருக்கு. இது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்திலேயே ஒரு இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற அந்த சகோதரர்களை மட்டும் நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை கர்நாடக மக்கள் யாருமே ரசிக்கலை. இசாப் விவகாரத்தில் தன்னுடைய பிள்ளையோடு சேர்த்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்ச இன்னொரு சக மாணவியாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவி தேர்வு எழுதுவதற்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் சொல்லும்போது அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருந்த பெற்றோர்கள் அளித்த வாக்கு தான் இசாபுக்கு எதிரான போர்க்களத்தில் குதித்த ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவினருக்கு விழுந்த பெரிய அளவிலான சவுக்கடி. இப்படி இசாப் விவகாரத்தில் பெரிய லெவலில் கர்நாடகாவில் மாற்றங்கள் உருவாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மதத்தையும் ஒரு இனத்தையும் அழிப்பதற்கான முயற்சியை எடுக்கக்கூடிய பாஜகவினருக்கு எதிராக எழுந்த ஓட்டுக்கள் தான் மக்கள் ஒருவரல் புரட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சு காமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சசிகாந்த் ஐஏஎஸ் அண்ணாமலை இந்த ரெண்டு பேருடைய பேர் அப்படிங்கிறது கர்நாடக தேர்தலில் ரொம்ப அதிகமாக உச்சரிக்கப்பட்ட ஒரு பேர். ரெண்டு பேருமே ஒருத்தர் ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்தில் இருந்து வந்தவர் அண்ணாமலை, அப்படிப்பட்டவர் ஐபிஎஸ் அதிகாரியாகி அந்த போஸ்டிங்கை விட்டு வெளியேறி பாஜகவினுடைய அந்த கிரவுண்டு சைடில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டியோட களமிறங்கி இன்றைக்கி அதே ஆட்டுக்குட்டி மட்டும்தான் வச்சுருக்கேன், என்கிட்ட எது விதமான சொத்துமே இல்லைன்னு சொல்லிட்டு டிஎம்கே மேலே மட்டுமே நெகட்டிவ் இமேஜ் கொடுத்து மக்களுக்கு தேவையான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கொடுக்காமல் புதிய திட்டங்கள் எதையுமே அறிவிக்காமல் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் எதிர்கட்சியை மட்டும் சாடி மீடியாவில் பெரிய லெவலில் பிரபலமாயிடலாம் அப்படின்னு நினச்சி அதன் மூலியமாக வாக்குகளை வாங்கிடலாம் நினைக்கக்கூடிய அண்ணாமலையை தமிழ்நாடு கண்டுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு கர்நாடகாவில் தேர்தல் இணை பொறுப்பாளர் கொடுத்து அளவு பார்த்துச்சு கர்நாடக பாஜக. என்னைய நிற்க வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவி அவர்களை பெரிய லெவலில் தோல்வியடைய வச்சுருக்காரு அண்ணாமலை. அண்ணாமலை சாதித்த விஷயம் அப்படிங்கிறது சிடி ரவியை வந்து பெரிய லெவலில் அவமானப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாஜகவினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ரவி
அண்ணாமலையை கேவலப்படுத்தின விதங்கள் அப்படிங்கிறது மீடியாக்கள்ல பெரிய லெவலில் செய்தியாக வந்தது. தன்னுடைய கேவலத்துக்கும் அவமானத்துக்கும் பழிதீர்க்கக்கூடிய வகையில் அண்ணாமலை சூப்பராக பழிதீர்ப்பார். அதுக்காக அவர் வச்சுருக்கக்கூடிய வெப்பன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று பட்டன் கேமரா, இன்னொன்று கண்ணாடி கேமரா. இப்படி அவர் இந்த ரெண்டு கேமராவையும் வச்சு யார்கிட்டையாவது கொடுத்து விட்டு அதன் மூலிமா படம் எடுத்து அதை வந்து மீடியாக்களுக்கு அனுப்பி இதன் மூலிமா அரசியல் செய்யக்கூடியவர் தான். பாவம் கேட்டி ராகவன் தனக்குத்தானே அவர் செய்த வேலைகளை ஒட்டுமொத்தமாக ஊருக்கு அம்பலப்படுத்திய அண்ணாமலை இப்போ கர்நாடக தேர்தல் பொறுப்பாளர் போஸ்டிங்கில் தோற்று போயிட்டார் அப்படின்னு சொன்னோன்னே கேடி ராகவன் முகத்தில் பெரிய லெவலில் சந்தோஷம். இதெல்லாம் பாஜகவுக்கு உள்ளேயே நடக்கக்கூடிய கூத்து. இன்னொரு பக்கம் என்னென்னா, வானதி அக்கா பெரிய லெவலில் சந்தோஷத்தில் இருக்காங்க. ஐயா, தேர்தலில் வந்து அண்ணாமலை தோத்துட்டாரு, அடுத்து வந்து பாஜகவினுடைய தலைவர் போஸ்டிங்க்கு நம்ம போய் உக்காந்துடலாம் அப்படிங்கிறதுல பெரிய லெவலில் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு டெல்லியிலேயே அவங்க காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டுருக்கு. அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கக்கூடிய, ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் 2 மந்த் டார்கெட் அப்படிங்கிறது, அதை நிறைவேற்றாத பட்சத்தில் அண்ணாமலை வந்து மக்களவைத் தேர்தலில் தமிழக பாஜக தலைவருக்கு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இன்னொரு பக்கம் சசிகாந்த் ஐஏஎஸ், சசிகாந்த் ஐஏஎஸ் வந்து அவருக்கு 7 தொகுதி கொடுத்துருந்தாங்க, அதில் 5 ஜெயிச்சிருந்தார். அவரும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான். பாஜகவினுடைய அந்த செயல்பாடுகள்லாம் பிடிக்காமல் நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் பதவியை விட்டு ராஜினாமா பண்ணிட்டு வெளில வந்து இன்றைக்கி கர்நாடக தேர்தலில் ஒரு தேர்தல் பொறுப்பாளராக முக்கியமான போஸ்டிங்கில் இருந்தார். அண்ணாமலைவுக்கு வந்து 60 தொகுதி கொடுத்துருந்தாங்க, அதில் 53 தொகுதியில் தோற்று போயிட்டார் அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட். சசிகாந்த் ஐஏஎஸ் கொடுத்த 7 தொகுதிகளுக்கான பொறுப்பாளரில் 5 வந்து காங்கிரஸை வெற்றியடைய வச்சிருக்கு. அது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பேசிஎம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர், கர்நாடகாவில் 40% கமிஷன் வச்சுருக்கக்கூடியவங்க தான் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் ட்ரெண்டிங்காக ஒரு செய்தி வந்துச்சு. அந்த ட்ரெண்டிங் செய்திக்கு வெளியானதுக்கு காரணம் வந்து பின்னால் எடுக்கக்கூடியவர் தான் சசிகாந்த் ஐஏஎஸ். குறிப்பாக வந்து அவர் எடுத்த அந்த அத்திரம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் பிரம்மாஸ்திரம் தான் சொல்கிறாங்க. அது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட டேரடியாக போய் சேர்ந்துச்சு. ஒவ்வொரு தெருக்கள்லையுமே பேசிஎம் சொல்லிட்டு முதல்வர் பசவராஜ் பொம்மை அவர்களுடைய போஸ்டரை ஒட்டி அதன் மூலிமா மக்கள்கிட்ட வந்து டைரெக்டாக அப்போவே வாக்கு சேகரித்தார். எலெக்ஷன் தொடங்குறதுக்கு முன்னாடியே தன்னுடைய வாக்குகளை சேகரிக்க ஆரம்பிச்சிட்டார் சசிகாந்த் ஐஏஎஸ். அவருடைய மாஸ்டர் பிளான் இன்றைக்கி பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய சட்டப்பேரவைக்குள்ளேயே வந்து அவங்க பார்த்த ஆபாச வீடியோக்கள் அப்படிங்கிற ஒரு விடயமும் பெரிய லெவலில் பேசு பொருளாகி இன்றைக்கி அவங்களுக்கு நெகட்டிவ் இமேஜ் கொடுத்துருக்கு. சட்டப்பேரவைக்குள்ளே எனக்காக பேச போகிற ஒருத்தன் அவனுடைய தேவைக்காக ஆபாச படத்தை தன்னுடைய மொபைலில் உட்காந்து பார்க்குறாங்களே அப்படிங்கிற கோபம் வந்து மக்கள் மனசில் கடந்த 2013 இருந்தது. 2018 அந்த கோபத்தை பெரிய லெவலில் மக்கள் வெளிக்காட்டுறதோட விளைவு 2023 உனக்கு ஒன்றுமே கிடையாது போன்னு சொல்லிட்டு வெறும் 65 தொகுதியை மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க கர்நாடக பாஜகவில் இருக்கக்கூடிய மக்கள். இப்படி கர்நாடக பாஜகவில், அது மட்டும் இல்லாமல் பாஜகலிருந்து காங்கிரஸுக்கு வந்த ஜெகதீஷ் ஷெட்டரையும் தோக்கடிச்சிருக்காங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்படி வந்து ஒக்கலியா சமூகம், அதுக்கப்புறம் வந்து இடஒதுக்கீடு விஷயத்தில் வந்து யாருக்கு அதிகமான இடஒதுக்கீடு 17% நாங்கள் பிரித்து தரோம்னு சொல்லக்கூடிய அந்த பாஜகவினுடைய எப்பயுமே பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி அப்படிங்கிறதும் கர்நாடகாவில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதையும் பெரிய அளவில் சொல்ல வேண்டியது இருக்குது. கேஜிஎஃப் அந்த வார்த்தைங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படங்கள் மூலியமாக அவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த கேஜிஎஃப் தொகுதியிலையும் காங்கிரஸ் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றது. குறிப்பாக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலேயுமே காங்கிரஸினுடைய காங்கிரஸுக்கு பெரிய அளவில் வாக்கு வங்கி இருக்குது அப்படிங்கிறது இந்த தேர்தல் மூலியமாக யதார்த்தமாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவிலேருந்து வெளியாகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாஜகவுக்கு பெரிய லெவலில் ஒரு நெகட்டிவ் இமேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. இப்படி வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தேர்தல் நிலவரங்கள் வந்து இதுதான். அடுத்த முதல்வர் யார் அப்படின்னு அதை நோக்கி பயணப்படக்கூடிய நிகழ்வும் நடந்துக்கிட்டு இருக்குது. மக்களுடைய முடிவை ஏற்கிறேன் முதல்வர் பசவராஜ பொம்மை அவர்களும் மோடியே டைரெக்டாக வந்து கர்நாடகா காங்கிரஸுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த கையோடு தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொன்னீங்கல்ல அதெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. நன்றி மோடி அவர்களே. மோடின்னு சொல்லக்கூடாது போல, நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லணும், இல்லாட்டி கேஸ் போட்டுருவாங்க. ஸோ இப்படி வந்து தமிழ்நாட்டு மக்களை கடந்து கர்நாடகாவில் ஒரு பெரிய புதிய அத்தியாயம் தொடங்கியிருக்கு. முதல்வர் ஸ்டாலின் கூட திராவிட நிலப்பரப்பை விட்டு பாஜக அகன்று ஓடிவிட்டது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நிதிஷ்குமார் பீகார்லேருந்து டைரெக்டாக தமிழ்நாட்டுக்கு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜியும் ஒரு பெரிய லெவலில் கூட்டணி அமைச்சு, காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு 2024 தேர்தலில் மக்களவைத் தேர்தலில் கர்நாடகாவில் ஜெயித்தது மாதிரியே மிகப்பெரிய அளவிலான இந்தியாவின் புதிய அத்தியாயத்தை எழுதுறதுக்கு காத்திருக்காங்கங்கிற மாதிரியான தகவல் தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமா பேசு பொருளாக மாறியிருக்கு. அதை பேசின கையோட என் கையெழுத்து என் மக்களுக்கானது அப்படிங்கிற ஹேஷ்டேக்கோட மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.